எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தற்பொழுது சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த புத்தக கண்காட்சியிலே வாங்க வேண்டிய நூல்கள் இரண்டு என்று நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். அதில் முதலாவது நூல் தமிழகம் ஊரும் பேரும், ராபி சேதுபிள்ளை, சொல்லியின் செல்வர் ராபி சேதுபிள்ளை எழுதியிருக்கிறார். 1946 முதல் பதிப்பு வந்தது. இரண்டாவது நூல் புலவர் த சுந்தரராஜன் ஐயா அவர்கள் எழுதியது, 1986 வெளிவருகிறது. வளனரசு பதிப்பகம். தலைப்பு தமிழ்நாடு பெயர் மாற்ற வரலாறு, இந்தி எதிர்ப்பு வரலாறு. இது ஏன் இந்த நூல்களை இப்பொழுது வாசிக்க வேண்டும், இதற்கான தேவை என்ன என்று நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான விஷயம் இப்பொழுது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசம் என்பது தமிழர், தெலுங்கர், மலையாளி, கன்னடர், அசாமியர், ஒரியர், வங்காளி, மராத்தியர், குஜராத்தியர், பஞ்சாபி, இந்துஸ்தானர் என்று சொல்லக்கூடிய இந்திக்காரர்கள், காஷ்மீரி என்ற 12 பெருங்குழுக்கள் கொண்டது. மணிப்பூரி, திரிபுரி, நாகாலாந்து, கரோ, கூர்கா, சந்தால், மிஜோரா போன்ற சிறு இனக்குழுக்கள் சேர்ந்தது. இப்படி இருக்கிற இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த மாநிலங்களினுடைய மொழி, அந்தந்த மாநிலங்களினுடைய தனிப்பட்ட சுயாட்சியை நீங்கள் தற்பொழுது கவனிக்க வேண்டும். இப்படி கவனித்து வருகிற பொழுது தமிழுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை ரெவரண்ட் பெர்சிவல் பாதிரியார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நோ லாங்குவேஜ் கம்பைன்ஸ் கிரேட்டர் ஃபோர்ஸ், நோ லாங்குவேஜ் கம்பைன்ஸ் கிரேட்டர் ஃபோர்ஸ் வித் ஈக்குவல் பிரிவிட்டி தேன் தமிழ், அண்ட் இட் மே பி அசர்டட் தட் நோ ஹியூமன் ஸ்பீச் இஸ் மோர் க்ளோஸ் அண்ட் ஃபிலாசபிக் இன் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் த மைண்ட் தேன் த சேம் என்று ரெவரண்ட் பர்சிவல் பாதிரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சென்னை ராஜ்யம், சென்னை ராஜஸ்தானி, சென்னை மாகாணம் என்று இருந்த இந்த சென்னை அப்படிங்கிற பெயர் பேரறிஞர் அண்ணாவால் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது சும்மா நடந்துரல, ஓராண்டு காலத்தில் ஓரிரவில் நடந்த விஷயம் அல்ல. இப்படி இருக்கக்கூடிய இந்த மொழி சார்ந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த மொழிக்காக, பெயர் மாற்றத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை தமிழ்தாயின் கரங்களில் தவளவிட்டவர்கள் நீங்கள் ஒரு கண சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாகமரவர் கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்கள், சங்கரலிங்கனார் அவர்கள், தியாகமரவர் அரங்கநாதன் அவர்கள், சாரங்கபாணி அவர்கள், கீரனூர் முத்து அவர்கள், விராலிமலை சண்முகம் அவர்கள், இவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தாமு சிவலிங்கம் ஐயா அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு பேர் இருக்கு, இப்போ ஏன் நான் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, தமிழகம் என்று சொல்லலாம் என்று சொன்னால் தமிழகத்திலே நாடு என்று சொல்லக்கூடிய எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது, ஒருத்த நாடு இருக்கிறது, அதுக்கு எப்படி பெயர் வைப்பீர்கள்? எங்கள் பெண்கள் அணியக்கூடிய கூரை புடவை நெய்கிற ஊருக்கு கூரை நாடு என்று பெயர். அந்த கூரை நாட்டை எப்படி நீங்கள் மாற்றுவீர்கள்? கொடநாடு இருக்கிறது, அந்த கொடநாட்டை எப்படி நீங்கள் மாற்றுவீர்கள் என்பது தான் எங்களுடைய கேள்வி. இப்போது ஒரு மொழியினுடைய அடிப்படை நாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவந்தி ப ஆதித்யநாதர் அவர்கள் தமிழ் பேரரசு என்ற நூலிலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறார். கிபி 1152 அயர்லாந்திலே ஆங்கிலேயர் காலடி எடுத்து வைக்கிறார்கள். 600 ஆண்டுக்குள் ஐரிஷ் மொழி மொத்தமாக அழிக்கப்படுகிறது. பிறகு டிவேலாரா என்பவர் வந்து 1916 ஒரு 6 காலம் போராடி மீட்டெடுக்கிறார். ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு இனத்தை மொத்தமாக முடிக்க வேண்டுமென்றால் மொழியை அழிக்க வேண்டும் என்கின்ற பாடம் தமிழ் பேரரசு நூலிலே நீங்கள் வாசிக்க வேண்டும். தமிழர்களுக்கு தனிய குணம் இருக்கிறது, தமிழர்களுக்கு பண்பாடு இருக்கிறது. உலகத்திலே எழுத படிக்க தெரியாதவர்கள் இயங்கி இருக்கிற பொழுது தமிழன் நன்றாக உடை உடுத்தி, நன்றாக உணவறிந்தி, இன்பமாக வாழ்வை கழித்து உலகுக்கு
அறநெறியை போதிக்கக்கூடிய இலக்கியங்களை தந்திருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 1950 சித்தூர் ஜில்லா போர்டு தலைவராக இருந்தவர் செங்கல்வார நாயுடு அவர்கள் 6ஆம் வகுப்புக்கு மேல் தமிழ் பயிற்றுவிக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுங்களா? சித்தூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி, பள்ளிப்பட்டு, வங்கனூர், அம்மையார்குப்பம், அத்திமாஞ்சேரிப்பட்டி, அத்திமாஞ்சேரிப்பேட்டை, பொதட்டூர், ராமகிருஷ்ணா பேட்டை, ஏகாம்பரக்குப்பம், நகரி, புத்தூர், புதுப்பேட்டை, இங்கே வாழ்கிற தமிழர்கள் சிறிது சிறிதாக தமிழை மறந்துவிட்டு போனார்கள். இதுதான் கேள்வி. இப்போது இது விஷயமாக நிறையா பேர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாடு என்பதை தமிழகம் என்று வைத்துக் கொள்ளக்கூடாதா? அப்படி என்றால் 78 வயதிலே 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த சங்கரலிங்கனாரை நாம் இதயத்திலே ஒரு கடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாளமுத்து நடராஜன் ஐயா அவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே பதில் தந்துவிட்டு போயிருக்கிறார். பார்லிமெண்ட் என்று இருந்ததே லோக்சபா என்று மாற்றினீர்களே, அதனால் நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் என்று இருந்ததே ராஜ்யசபா என்று மாற்றினீர்களே, அதற்காக நீங்கள் என்ன அடைந்தீர்கள்? பிரசிடென்ட் இருந்ததே ராஷ்டிரபதி என்று மாற்றினீர்களே, அதற்காக நீங்கள் என்ன அடைந்தீர்கள்? தமிழ்நாடு என்று சொல்வதனால் நீங்கள் என்ன இழக்கப் போகிறீர்கள் என்று எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கினாரே, அந்த முழக்கத்தை நீங்கள் இன்று முழங்க வேண்டும். இப்பொழுது தமிழ்நாடு என்பது சங்க இலக்கியங்கள் இருக்கிறது, கல்வெட்டில் இருக்கிறது, வைத்தீஸ்வரன் கோயிலிலே கல்வெட்டிலே இருக்கிறது. அது வெறும் மொழி மாத்திரம் அல்ல, வெறும் எழுத்து மாத்திரம் அல்ல, எங்களுடைய இதயத்தில் ஓடுகிற இரத்த ஓட்டம் அதுதான், எங்களுடைய உயிர் மூச்சு அதுதான், எங்கள் வாழ்வும் வளமும் அதுதான் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அரம்பியர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொய்ம்புற காக்கும் தமிழ்நாடு, செல்வம் எத்தனை உண்டு புவி மீதே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு, நீல திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை, வட மாளவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்வித மாயின சாத்திரம் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சில பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, சிங்களம் புட்பகம் சாவகம் ஆதிய தீவு பலவினை சென்றோர் அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தமிழ்நாடு, சீனம் மிசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பல யாவும் புகழ் வீசி கலை ஞானம் படை தொழில் வாணிபம் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தியில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனம் கூறி மனத்தில் இருத்தி வாயுற வாழ்த்தேனே என்று பாரதி முழங்குகிறார். ஒரு நாட்டை, ஒரு இனத்தை நாம் எப்படி கை கொள்ள வேண்டும் என்பது அந்த மொழியை கையாள்வது பற்றியே இருக்கிறது. இந்திய தேசம் இருக்கிறதே பல்வேறு மக்களினுடைய கதம்ப தொகுப்பு. இதை நீங்கள் ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும். இப்படி ஒரு மொழியின் மீது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு வரலாற்று சாட்சியங்கள் இருக்கிறது. 1965 ஜனவரி 26 அப்போதைய ஒன்றிய அரசு ஒரே ஆட்சி மொழி, இந்திய ஆட்சி மொழி என்று சொல்கிற பொழுது பேரறிஞர் அண்ணா அந்த நாளை துக்க நாளாக அறிவித்தார். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள், கே ஏ மதியழகன் ஐயா அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவர்கள், ஈரா செலியன் ஐயா அவர்கள், கா ராசாராம் ஐயா அவர்கள், அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்கள், மதுரை முத்து ஐயா அவர்கள், ஈவேகி சம்பத் ஐயா அவர்கள், பாவு சண்முகம் ஐயா அவர்கள், புலவர் கோவிந்தன் ஐயா அவர்கள், உடுமலை நாராயணகவி ஐயா அவர்கள், காஞ்சி மணிமொழியார் கைது செய்யப்பட்டனர். அது மாத்திரமல்ல, முத்தமிழ் காவலர் கியாப்பை விசுவநாதம், பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் லக்குவனார் போன்றவர்களெல்லாம் வெஞ்சிறை ஏகினார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் மீது ரவுடி என்று வட்டம் சாட்டப்பட்டிருக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் தங்கள் மொழியாலும் பேச்சாலும் வென்று எடுத்தவர்கள்தான் தலைவர்கள்.
திருக்குறள் இருக்கிறது. இந்த திருக்குறளிலே 74வது அதிகாரம் நாடு என்று ஒன்று இருக்கிறது. அப்போது இந்த நாடு என்பதை திருக்குறளிலிருந்து எப்படி பிரித்தெடுப்பீர்கள்? அப்போது உருபசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு. எங்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு என்று. இந்த நாடு என்கின்ற அதிகாரத்திலே 10 குறளை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த நாடு என்று சொல்லிருக்கிறதே அது சாதாரண விஷயமல்ல. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். அது மாத்திரமல்ல, தமிழ், தமிழ்நாடு, தமிழர் என்கின்ற இந்த விஷயமெல்லாம் கல்வெட்டுகளில் பொங்கி கிடக்கிறது. சங்க இலக்கியங்களில் அருவி போல கொட்டி கிடக்கிறது. ஒவ்வொரு தமிழருடைய இதயத்திலும் ஆணி வேறாக பதிந்திருக்கிறது. இதை நன்றாக கவனிக்க வேண்டும், ஆய்வாளர்கள் சிந்திக்க வேண்டும், அறிஞர் பெருமகனார்களெல்லாம் இது குறித்து விவாதிக்க வேண்டும். தமிழுக்கு ஒரு இகழ்ச்சி அல்லது தலைக்குனிவு ஏற்படுகிற பொழுது தமிழர்கள் தலை நிமிர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமது இந்த நூல்களெல்லாம் இருக்கிறதே, தமிழ் பெயர் மாற்ற வரலாறு, தமிழகம் ஊரும் பேரும் ரெண்டாவது அத்தியாயமே நாடும் நகரமும் என்றுதான் வைத்திருக்கிறார் சொல்லியின் செல்வர் ஐயா அவர்கள். இப்படி ஒரு மொழியை பற்றி பேசுகிற பொழுது நமது தாயை பற்றி பேசுகிற மாதிரி நாம் எண்ண வேண்டும். அந்த உணர்வும் அந்த எண்ணமும் ஏற்கனவே தமிழர்களிடத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது கண்டிப்பாக மலரும், மலர்ச்சியடையும். எனவே வாழ்க தமிழ், வெல்க தமிழ், கண்டிப்பாக தமிழ் வெல்லும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் நூல்களை வாசியுங்கள், நடுநிலையாக சிந்தியுங்கள், உங்கள் இதய தராசிலே நிறுத்து பாருங்கள். இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் மொழியாலும் இனத்தாலும் மதத்தாலும் வேறுபட்டாலும் கூட எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள். இந்திய பாரத தாயினுடைய நாமெல்லாம் சகோதரன் சகோதரிகள் போல வாழ வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே, எல்லோரும் பாரத தேவியினுடைய புதல்வர்கள், புதல்விகளே என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி.